வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றுலாமாங்க. நான் வந்து லோ பட்ஜெட்டில் சார்தாம யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ கேதார்நாத் மலை மேலே தாங்க இருக்கேன். இங்கேருந்து கீழே இறங்கிறது வந்து ஹெலிகாப்டரில் இறங்க போகிறேன். வரும்போது நடந்து வந்தோங்க, இப்போ போகும்போது ஹெலிகாப்டரில் போகிறோங்க. இதுக்கு முந்தின வீடியோ வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற கோவிலை பற்றி பார்த்தோங்க. இப்போ வந்து இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கு ஹெலிகாப்டரில் எப்படி போகிறது என்னான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து காலையில் 6 மணி ஆகுதுங்க. இதுதான் கேதார்நாத்தோடைய ஹெலிபேட். இது இங்கே வந்து 6 மணிக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6 மணிக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஆன்லைனில் புக்கிங் பண்ணல, நம்ம சடனாக தான் இங்கே வந்தோம். அதனால தாங்க செம்மையாக குளிருதுங்க. அப்படியே இங்கே மேலே பாருங்கள், 6 மணிக்கு சும்மா ஜொலிக்குதுங்க அந்த மலை. சரிங்க, நம்ம போய் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போவே 6 மணிக்கே டிக்கெட் கவுண்டரில் அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போவோம். ஆனால் டிக்கெட் கவுண்டரு 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இவங்கெல்லாம் எப்போ வந்து உக்காந்தாங்கன்னே தெரியல. எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் வயசானவங்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போங்க, கிடைச்சா லக்கு. காலையில் 6 மணிக்கு இங்கே லைனுக்கு வந்துட்டோங்க. அப்போ ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. நானும் ஆன்லைனில் புக்கிங் பண்ணல, ஆஃப்லைன் தான். நேராக இங்கே வந்திருக்கேன் லைனில். டிக்கெட் கிடைக்குதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். டைம் வந்து 7:30 ஆச்சு. ஹெலிகாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலேருந்து கீழே போகிறதுக்கும் கீழேருந்து மேலே வர்றதுக்கும் வந்து இந்த 7:30 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் காலையில். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. இங்கே ஒரு விஷயம் சொன்னாங்க, இதுக்கு முந்தின நாள் ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணிருந்தா தான் ஆஃப்லைனாக, அதாவது வந்து நம்மள மாதிரி வந்து நேராக போய் டிக்கெட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தின நாள் வெதர் வந்து கிளைமேட் வந்து நல்லா இருந்ததுங்க. அதனால் எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மாக நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டிக்கெட் கவுண்டர். அங்கே தான் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கும் கிடைக்கும். காலையில் 6 மணிக்கு வந்ததுங்க. இன்னும் சாப்பிடல, எதுவும் இல்லை. இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். மணி இப்போ 11:30 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கிடைச்சிரும் கன்ஃபார்மு. ஹெலிகாப்டரில் இன்றைக்கி ஃப்ளை பண்ணுறது கன்ஃபார்மு. அதே மாதிரி சிரிசி குப்தகாசின்னு 2 பிளேஸ் இருக்குங்க. இங்கே வந்து சிரிசிக்கு வந்துட்டு 2986 ருபீஸு, குப்தகாசி வந்துட்டு 4106. இது குப்தகாசிக்கு இப்போ அவைலபிள்னு இருக்காங்க. சிரிசிக்கு இன்னும் இல்லை. இதில் தான் கௌரி குண்டுக்கு போகிற இடம். அதனால் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு வந்து இப்போ 2 மணிக்கு தான் நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். டிக்கெட் வாங்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. லைனில் உக்காந்துருந்தோம். முதல்ல ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் அப்புறம் ஆஃப்லைனில் இருக்கிற நம்மளை டிக்கெட் கவுண்டருக்கு உள்ளே வர சொல்கிறாங்க. ஒருத்தவங்களாம் அனுப்பிடுறாங்க. எந்த ஒரு ஸ்கேம் எதுவுமே இங்கே பண்ணலைங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்ம ஊர்லேயே வந்து மீடியேட்டராக இருப்பாங்க அந்த ஏஜென்சி, அவங்க தான் சீட்டிங் பண்ணுறது. 2000 ரூபாய்க்கு மேலே அப்படின்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து எடுத்தேன், நான் என்ன அங்கே பேமெண்ட் போட்டிருந்தாங்களோ அதே பேமெண்ட்டு தான் கொடுத்தேன். ஆனால் பொறுமை கடலினும் பெரியுது. அந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணி கீழே இறங்கும் போது எப்படியாவது இந்த டைம் ஹெலிகாப்டரில் தான் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரியே டிக்கெட்டு வாங்கியாச்சுங்க. இப்போ நம்ம ஹெலிகாப்டருக்கு தான் போக போகிறோங்க. கேதார்நாத் மலையிலிருந்து கீழே இருக்கிற சிரிச்சிங்கிற பிளேஸுக்கு வந்துட்டு 2986 ருபீஸுங்க சார்ஜி. இதே வந்து கேதார்நாத் மலையிலேருந்து குப்தகாசி அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்துட்டு 4106 ருபீஸ் சார்ஜிங்க. அது வந்து குப்தகாசிங்கிறது வந்து கொஞ்சம் நடுவில் போயிட்டு விடுங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக காசு செலவாகும். ப்ளஸ்ஸு நான் வந்துட்டு சிரச்சி அப்படிங்கிற பிளேஸில் வந்து இறங்கினேன்னா அங்கேருந்து கௌரி குண்டு இருக்குல்ல ரொம்ப பக்கங்க. என்னுடைய லக்கேஜ் எல்லாம் கௌரி குண்டில் தான் கீழே வந்து லாக்கரில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போய் வாங்கணும். அதனால் வந்துட்டு நான் சிரச்சிங்கிற பிளேஸுக்கு தான் போகிறேன். அதுவும் இல்லாமல்
கீழே இறங்கினா எப்படி இறங்கினா நாங்கள் 1000 ரூபா சேவ் பண்ணலாம்ல, அதனால தான் வந்துட்டு நான் சிறைச்சிக்கே போகிறேங்க. இதுக்கு அதுக்கும் வந்துட்டு ஒரு 1100 ரூபா டிஃப்ரெண்ட் வருதுங்க. ஒரு ஹெலிகாப்டரில் 7 பேர் தாங்க ஏற்றுறாங்க, அதுக்கு மேலே ஏற்றலை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஹெலிகாப்டரில் 7 பேர் ஏற்றுறாங்கன்னா நம்ம இப்போ ஃபேமிலியாக போயிருக்கோம் இல்லை குரூப்பாக போயிருக்கோன்னா அவங்கள அப்படியே வந்து குரூப் குரூப்பாக ஏற்றலை இல்லை ஃபேமிலியாக அப்படியே ஏற்றலீங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, அங்கே வந்துட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆளுங்களை வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர்லேயே ஏற்றுறாங்க. அதில் வந்து நம்ம ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, என் ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னு ஏற்ற மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்குது அப்படியெல்லாம் ஏற்றுறது இல்லைங்க. யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, அவங்கள தான் ஏற்றுறாங்க. இது பெரிய மைனஸுங்க. இன்னொரு விஷயம், 80 கிலோ வரைக்கும் தாங்க இந்த டிக்கெட் ப்ரைஸு. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே டிக்கெட் ப்ரைஸ் தான். இதுக்கு மேலே வந்துட்டு 80 கிலோவுக்கு மேலே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா ஒரு கிலோவுக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காசுங்க. 80 கிலோ கீழே இருந்தீங்கன்னா நார்மல் காசு, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற காசுங்க. ஹெலிகாப்டரில் ஏற போகிறதுக்கு முன்னாடி பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க, உங்கள் பேக்கெல்லாம் கொடுங்கன்னாங்க. கொடுத்தோம். கொடுத்ததும் உங்கள் மொபைல் ஃபோனு கேமரா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பேக்கில் வச்சு லாக் பண்ணி கொடுங்கன்ட்டாங்க. என்னையா நான் வீடியோ எடுக்கிறாயா வந்தேன் அப்படின்னா, வீடியோலாம் எடுக்கிறதுக்கே அனுமதியே இல்லையாங்க. ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ, இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இமயமலையில் இருக்கிறோம், சேஃப்டி நிறையா முக்கியம், வீடியோ வந்து யாரும் எடுக்கிறதுக்கே அனுமதியே இல்லைன்ட்டாங்க. என்னையா நான் வந்ததே வீடியோ எடுக்கிறாயா அப்படின்னு சொன்னதான், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருடைய மொபைலு கேமரா எல்லாத்தையும் வாங்கி பேக்கில் போட்டு லாக் பண்ணி அவங்க வந்து தனியாக வந்து, அதுவும் வந்து பேக் நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு ஆள் வந்து தனியாக வந்து ஹெலிகாப்டரில் ஏற்றுறாங்க. ஹெலிகாப்டர் வந்து இறங்கின உடனே 1 நிமிஷம் கூட இல்லைங்க, உடனே அடுத்தது வந்து 7 பேர்த்த ஏற்றி உடனே அனுப்பிச்சி விட்றாங்க. நானும் இப்போ தான் ஏறுறேன், மொத்தம் இப்போ ஏறுறோம் பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நானும் ஏறுறேன். ஏற போகிறேங்க, முத முறை ஹெலிகாப்டரில் ஏறிட்டேன். கேதார்நாத் ஹெலிபேடிலேருந்து சிரிச்சி ஹெலிபேடு வரதுக்கு 8 நிமிஷத்தில் வந்துட்டோங்க. இப்போ இதான் சிரிச்சி ஹெலிபேடு, நம்ம வர ஹெலிகாப்டர் இதாங்க, இதில் தான் வந்து இறங்கிட்டோம். நல்ல வேலை நமக்கு முன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் வந்து லைனில் டிக்கெட் எடுக்கும்போது நின்னாங்கள, அவங்கள்ட்ட சொல்லி நான் இதே மாதிரி இறங்கும்போது வீடியோ எடுங்க அப்படின்னா, அதனால் ஒரு நல்ல விஷயமாக போச்சு. இப்போ இறங்குறது வந்து வீடியோ எடுக்கிறோங்க. இன்னும் ஒரு விஷயம், நான் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கும்போது கரெக்டாக 1 நிமிஷம்தாங்க நிற்கிது, நின்ன உடனே நம்மளை அப்படியே இறக்கி விட்டுட்டு அடுத்தது ஏற்றுறவங்கள அப்படியே ஏற்றிட்டு உடனே ஹெலிகாப்டர் எடுத்துடுறாங்க. செம ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டரில் போனது வேறு லெவலில் இருந்ததுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, நம்ம அங்கே உள்ளே போகிறோம்ல, ஹெலிகாப்டர் ஏறத்துக்கு முன்னாடியே நம்ம பேக்கை வாங்கிட்டு நம்ம மொபைலு எல்லாத்தையுமே அதை உள்ளே போட சொல்லி நம்ம ஹெலிகாப்டரில் போகும்போது வீடியோ எடுக்கவே உள்ளீங்க. ஆடா பாவீங்களா, வந்ததே அதுக்கு தாண்டா அப்படின்ட்டு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கேருந்து வெறும் 8 நிமிஷத்தில் இங்கே கீழே வந்து இறக்கிட்டாங்க. ஏறினது தெரியல, இறங்கினது தெரியல, சறுக்குன்னு வந்துட்டாங்கங்க. ஆனால் வயசானவங்களாம் நீங்கள் இப்போ கேதார்நாத் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஹெலிகாப்டரில் போகுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து குதிரை மேலே போனாலும் எப்படியா இருந்தாலும் 2500 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசணும். இல்லைன்னா நீங்கள் அந்த டோலின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தூக்கிட்டு போனாலும் நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். அதில் போனீங்கன்னா குதிரை மேலெல்லாம் போனீங்கன்னா எல்லாருமே என்னம்மா சொல்கிறாங்க, உடம்பு வலிக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சரியில்லைங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹெலிகாப்டரில் நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுமே தெரியலிங்க. ஆனால் என்ன, காது வந்து கிவ்னு சத்தம் கேட்குதுங்க, இன்னமும் கேட்குது. இறங்கி 5 நிமிஷம் ஆச்சு, இன்னமும் கேட்குது. ஆனால் செம ரைடுங்க. அதே மாதிரி
நேச்சுரலுங்க, செமையாக இருந்ததுங்க. அந்த இமயமலை நடுவில் அப்படியே ஹெலிகாப்டர் போகும்போது ரெண்டு சைடும் அப்படியே அருவி ஊற்றுது. அதை பார்க்கும்போது இந்த ஜுராசிக் பார்க் படத்துலலாம் போவாங்களே, போகும்போது எப்படி இருக்கும் அந்த தீவுக்குள்ளெலாம் போகும்போது, ஹவாய் தீவில் போகும்போது அப்படியே தண்ணிலாம் ஊற்றுறத பார்க்கும்போது என்னடா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்தோம்ல, அதே மாதிரியே இன்னைக்கு பார்த்தோங்க. செர்சியில் வந்து நம்மளை செர்சியில் ஹெலிகாப்டர்லேருந்து இறக்கிட்டாங்க. அங்கேருந்து வெளியே வந்தோன்னா லோக்கல் பஸ் வருது. அங்கே வந்து ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா லோக்கல் பஸ் வருது. 20 ரூபா கொடுத்தோன்னா சீதாப்பூர், அதாவது சோன்பிராக் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல சீதாப்பூர், அங்கேயே போயிட்டு இறக்கி விட்டுறாங்க. செமல்ல இதுவே வந்துட்டு குப்தகாசி இருக்குல்ல, குப்தகாசிக்கு நம்ம போனோன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் அங்கே போனோன்னா பஸ்ஸு கிடைக்காதுங்க. ரிஷிகேஷுக்கும் பஸ்ஸு கிடைக்காது, ஹரித்வாருக்கும் பஸ்ஸு கிடைக்காதுங்க அங்கே குப்தகாசியில் இருந்தால். ஆனால் இங்கேனா நேராக இங்கே வந்தோமா, சோன்பிராக்கில் வந்து இறங்கினோமா, சோன்பிராக்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக ஹரித்வாருக்கு போகலாம், ஹரித்வார் போகலாம், பத்ரிநாத் போகலாம் செம இல்லை. அது இல்லாமல் காசு 1000 ரூபா சேவ் பண்ணிடுவோம். ஃபைனலாக நம்ம சோன்புரியா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கேருந்து சீதாபுரா பஸ் ஸ்டாப்புன்னு இருக்குங்க, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்துருவோம். ரூம் வந்து 300 ருபீஸ் தான். 300 ருபீஸ்க்கு இந்த ரூம் வந்து நல்லா ஒர்த்தானது தான். இங்கே பாருங்கள் பெட்டு. அண்ணன் வந்து மதுரை, அவரும் வந்து கேதார்நாத் வந்திருந்தார். அப்புறம் அவரும் நானும் கேதார்நாத்தில் மீட் பண்ணி இப்போ வந்து அண்ணன் வந்துட்டு இங்கே ரூம் எடுத்திருந்தார். நான் ஹெலிகாப்டர்லேருந்து வந்துட்டு ஃபோன் பண்ணேன், அண்ணன் இங்கே ரூம் எடுத்துட்டேன் வாப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்துட்டேன். ஆய் சொல்லுங்கண்ணா எல்லாத்துக்கும். 300 ருபீஸ்க்கு இதோட பாத்ரூம் நல்லா இருக்குங்க. பாத்ரூம் நல்லா இருக்கு. 300 ருபீஸ்க்கு ஒர்த்து. மெயினாக ஹாட் வாட்டர் வருது. நம்ம வந்து லோ பட்ஜெட்டாக தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹெலிகாப்டர் இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணியாச்சுங்க. அது மட்டும்தான் காஸ்ட் ஆச்சு. முன்னால் வரைக்கும் 1850 ருபீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமேட்டு டென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 200 கொடுத்தாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு. அப்போ வந்து 2050 ஆச்சு. 2050 ப்ளஸ் இது ஒரு 300. இப்போ நானும் அண்ணனும் தங்கியிருக்கும் போது அண்ணனும் நானும் இப்போ ஷேர் பண்ணிப்போம். இப்போ நீங்களே சிங்கிளாக வரீங்கனாலும் 300 வச்சுக்கிங்களேன். 300 வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ வருது? 2350 ரூபா தாங்க வருது இந்த காஸ்ட்டு மொத்தமாக. அந்த 2350ஓட அந்த ஹெலிகாப்டரில் வந்தோம்ல அது வந்து ஒரு 3000 ரூபா சேர்த்துக்குங்க. 5350 ரூபா இது வரைக்கும் செலவாயிருக்கு. கேதார்நாத்தில் வித்து ஹெலிகாப்டரோடு வந்து 5350 ரூபா செலவாயிருக்கு. சரிங்க, நாளைக்கு பத்ரிநாத்துக்கு தான் போகிறேங்க. இன்றைக்கி இங்கே தான் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பத்ரிநாத்துக்கு கிளம்புறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.